அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான புது பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். முதலில் இந்த மாத கிரக அடைவினை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் ராகு பகவானும் புத பகவானும், ரிஷப ராசியில் சூரிய பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும், மீனராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். வைகாசி 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்குள்ளும், வைகாசி 10ஆம் தேதி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்குள்ளும் பெயர்ச்சியாகிறார்கள். மேசராசி என்பது காலபுருஷனுடைய முதல் ராசியாகும். மேசராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது மேசராசியாகும். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய பரஸ்பர பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் சேர்க்கையில் இருந்ததால் கடந்த மாதங்களில் தொழில் ரீதியாக சில பல பிரச்சனைகளையும் தேவையற்ற குழப்பங்களும் மறைமுகமான வார்த்தை போர்களும் உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருக்கலாம். கடந்த மாதங்களில் பொருளாதார ரீதியாக ஒரு தேக்க நிலைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். வெற்றிகரமாக இந்த வைகாசி 3ஆம் தேதி உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு உங்களது நட்பு கிரகமான குரு பகவானுடன் சேர்க்கையில் அமர்வதும், உங்களது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடன் சேர்க்கையில் அமரப்போவதாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். இதுவரை இருந்த தொழில் சார்ந்த நெருக்கடிகள் இனி குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் புதிய தொழிலுக்காக முயற்சி எடுக்கின்ற மேசராசிக்காரர்கள் தாராளமாக புதிய தொழிலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் சற்று குறையும். தொழிலில் இருந்த விரக்தியான சூழல்கள் மாறி தொழில் ரீதியாக உற்சாகங்கள் நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களது வாக்காதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவானுடன் சேர்க்கையில் இருப்பதால் பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படும். சனி பகவான் உங்களது ராசியை 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஆரம்பத்தில் சற்று சுணக்கங்கள் ஏற்பட்டு பின்பு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் எடுக்கின்ற முதல் முயற்சிகள் தோல்வி அடைகிறதே என்று வருத்தப்படாமல் அடுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக சிறப்பாகும். அதே போல உங்களது மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவானுடன் சேர்க்கையில் இருப்பது நல்ல யோகமாகும். குரு மங்கள யோகம் என்று இவற்றை குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் செவ்வாய் பகவானுடன் சேர்க்கையில் அமரப்போவது நல்ல யோகமாகும். பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவானுடன் சேர்க்கையில் அமர்வதால் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயர்வுகளையும் புதிய மாற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியான நெருக்கடிகள் குறையும். சுயத்தொழில் ரீதியாக முயற்சி எடுப்பவர்களுக்கு சுயத்தொழிலில் இந்த மாதத்தில் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களது ராசியாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருப்பதால் சற்று இந்த மாதத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது ராசியாதிபதியுடன் சேர்ந்து பார்ப்பதால் புதிய வாகன சேர்க்கைகள், ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் உண்டு. அது சார்ந்து முயற்சி எடுக்கின்றவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பொருள் சேர்க்கைகளும் தனவரவுகளும் திருப்திகரமாக இருப்பதற்கு ஏற்ற மாதமாக அமையும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை இருந்த பொருளாதாரம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனலாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் அதிகம் உண்டு. அதே போல குரு பகவான் உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதால் இதுவரை ஆயுள் பற்றின பயங்கள், தேவையற்ற கனவு சார்ந்த பிரச்சனைகள், உடலில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சிறு சிறு நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறதே என்ற மன அழுத்தங்கள் இவையாவும் நீங்கி உடல் ரீதியாக ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும், சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் சில தேவையற்ற உறவுகளால்
கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வார்த்தை போர்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் பொறுமையாக ஒரு செயலை செய்து முடிப்பதும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும் என்றே குறிப்பிடலாம். தீர்க்கவே முடியாது என்று வெகுகாலமாக இயங்கிக் கொண்டிருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடின முயற்சிக்கு நல்ல ஆதாயங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மாறுதலுக்காக முயற்சி எடுக்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் தாராளமாக தொழில் மாறுதலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் ஏற்படும். அதே போல திருமணமாகாத சில மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திடீரென்று திருமணம் அமையக்கூடிய யோகங்களும் உங்களை தேடி எதிர்பாராத வரன்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதன் மூலயமாக திடீர் திருமண யோகங்கள் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் உங்களது அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் உங்களது 7 இடமான கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று உங்களது ராசியாதிபதியுடன் சேரப்போவதும் ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் திடீரென்று திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் நிச்சயம் உண்டு. தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற இக்கட்டுகளை எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களது வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் வளம் பெற்று அமர்வதால் சில சமயங்களில் தேவையற்ற யதார்த்த பேச்சுகள் உங்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையற்ற சுடுச்சொற்கள் பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அவசியமாகும். உங்களது வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் வளம் பெற்று இருக்கும் பொழுது சில அதிகப்படியான பேச்சுகள் உங்கள் வார்த்தையிலிருந்து வரலாம். அதனால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். உங்களது வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடன் உங்களது 3 இடத்திற்கும் 6 இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது நன்மையாகும். அதே போல எதிர்பாராத சில தேவையற்ற நண்பருடைய சகவாசங்கள் இந்த மாதங்களில் ஏற்படலாம். அவை உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கும் பணம் சார்ந்த வளர்ச்சிக்கும் சிறு தடைகளை ஏற்படுத்தலாம். அதனால் சில புதிய நண்பருடன் ஏற்படக்கூடிய சகவாசங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். அரசு துறையில் பணிபுரிகின்ற மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 10 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று பலமுடன் அமர்வது ஒரு நல்ல சிறப்பு. அதே போல உங்களது 12 இடத்தில் உங்களது ராசியாதிபதி குரு பகவானுடன் சேர்க்கையில் அமரப்போவது ஒரு நல்ல யோகமாகும். அதனால் அரசு துறை ரீதியாக பணிபுரிபவர்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள் தேவையற்ற கஷ்டங்கள் சில 3 நபருடைய குறுக்கீடுகள் குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு சற்று நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் உண்டு. உடல் ரீதியாக கடந்த மாதங்களில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் குறிப்பாக கால் சார்ந்த பகுதிகளில் அடிபடுதல் இது போன்ற விஷயங்கள் இனி நீங்கி உடல் ரீதியாக ஆரோக்கியங்கள் கிடைக்கப்பெறும். சில நண்பருடைய ஆலோசனையின் பேரில் சில நல்ல மருத்துவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதன் மூலமாக வெகுகாலமாக உடலில் இருந்து வந்த நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகி ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். பொதுவாக இந்த வைகாசி மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளையும் சிறு தீமைகளையும் தரக்கூடியவையாக அமைகின்றன. அதனால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தில் வெப்பத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பலம் பெற்று அமர்வதால் உங்கள் வார்த்தையில் சில அதிகப்படியான கோபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது குறைப்பது உங்களுக்கு நன்மையாகும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் வளர்ச்சிகளும் நன்றாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த சிறு சிறு நோய் பாதிப்புகள் நீங்கும். வெற்றிகரமாக சனி பகவானை விட்டு உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் விலகுவது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் ஆறுதலையும் பெற்றுத்தரும் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் சனியும் செவ்வாயும் பரஸ்பர பகைகிரகங்களாகும். அதனால் உங்களது ராசியாதிபதி சனி பகவானுடைய தாக்கத்தில் வலிமையாக இருந்ததினால் சில கசப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவை இனி விலகி உங்களுக்கு நல்ல உயர்வுகளை நிச்சயம் தரும். நன்றி, வணக்கம்.